மார்னிங் சார். நம்ம குட் மார்னிங் வாங்க வரல, வட்டி வாங்க வந்தான். யோ, உனக்கு பயந்தானா நான் பல கம்பெனிய மாத்துறேன். கடலுக்கடியில இருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கேயா. இத பாரு, என் சார்பாகவும் என் சக தொழிலாளி சார்பாகவும் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே நீ ஆபீஸுக்கு வர வேண்டாம். கரெக்டா 1ஆம் தேதி ஆன உடனே என் சம்பளத்தில் இருந்தோம், எல்லார் சம்பளத்தில் இருந்தோம் வட்டியை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய கவர்ல போட்டு அதை நானே கொண்டாந்து உன் வீட்டுல கொடுத்துடுறியா. எம்டி வரத்துக்குள்ள இடத்த காலி பண்ணியா. ஏன் அப்படி சொல்றான்? அவர் கேட்டாலும் கேட்டுருவாரியா? கம்பெனி கடல்ல ஓடுதியா? இந்த கான் உங்க எம்டிக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரலாம். மார்னிங் சார். இவருதான் உங்க எம்டியா? இவன் எம்டியா, கம்பெனி ஸ்டாஃப். ரிஜிஸ்டர் சைன் பண்ணிடுறேன். ஏயா, நாளைக்கு தானே நேரு பிறந்த நாள். ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்து நிக்கிற. அது வந்து சார், ஒரு வாரம் தள்ளி வர போற தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி துணி எடுக்கணும்ல, அது மாதிரிதான். வாரே வா. ஏன் சார், முதலாளிதான் கை நிறைய சம்பளம் கொடுக்குறாரு, அப்புறம் இந்த கான் கிட்ட கடன் வாங்குறீங்க. சம்சாரம் பண்றதுக்கே சம்பளம் சரியா இருக்கு, மத்த சமாசாரத்துக்கெல்லாம் இந்த கான் தானே கை கொடுக்குறான். எவ்வளவு வேணும்? இப்ப ஒரு 1000 போறும். உனக்கு எவ்வளவு வேணும்? இந்த கான் கிட்ட கடன் வாங்குற நிலைமைய கடவுள் எனக்கு கொடுக்கவே மாட்டான். உயிரே போனாலும் நான் கடன் வாங்கவே மாட்டேன். அப்படி சொல்லாதே தம்பி, கடவுள் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கறான், அன்னைக்கு இந்த கான் கை கொடுக்கறான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். பாப்பா, என்ன பிரமிச்சு போய் நின்னுட்ட? நான் தான் உங்க குடும்பத்தோட ஒட்டி உறவாடுற கல்யாண புரோக்கர் பக்கத்து வீட்டு பட்டுசாமி. என்னடா ஜவளிய தொங்க விடுற கொடியில ஜாதகத்தை தொங்க விட்டுருக்கிறானேன்னு பாக்குறியா? இத பார்த்த உடனே இது உங்க வேலை தான் தெரிஞ்சு போச்சு மாமா. என்னம்மா பண்றது, எங்கேயோ பிறந்த 2 ஜீவராசிகளை ஒன்னு சேர்த்து வைக்கிறதானமா என் தொழில். வந்த ஜாதகத்தெல்லாம் வேணான்னு கொப்பளிச்சு துப்பிட்ட. ரிஜெக்ட் ஆன ஜாதகத்தை இப்படி சிம்பாலிக்கா காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். இத பாத்தியா, பிட்ரகுண்டா பீமேஸ்வர் ராம்பாவன் நாகேஸ்வர் ராவ் வெறும் ஆவக்காய வித்தே 6 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறான். இது கோழிக்கோடு குஞ்சுண்ணி மவன் நஞ்சுண்ணி கொப்புற தேங்காய வித்தே கொள்ளப்பணம் பண்ணிட்டான். இவன் லக்னோ லபக்தாசனுடைய மகன் குஜால் தாஸ். மாமா, என் கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது எங்க அப்பா. அவர் யாரு கட்டிக்க சொல்றாரோ அவர் தான் நான் கட்டிப்பேன். இப்ப உங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அங்க ஒரு லுக் கொடுங்க. இப்போ போய் உனக்கு மாப்பிள்ள யாருன்னு உங்க அப்பா வாயாலேயே நான் கேட்டுக்கிட்டு வரேன். அது இன்னைக்கு உங்களால முடியாது மாமா. ஏன்? அவர் இன்னைக்கு மௌன விரதம். இந்த வாய்க்கு அது வேறைய. மாமா அறிவிருக்கா? என்னங்க வெள்ளிக்கிழமை என்ன சாமி கும்பிட விடுறீங்களா? இப்ப என்னங்காச்சு? ஐயையே, என்னங்க தம்பி இது? அதை ஏங்க கேக்குறீங்க? இந்த யாருங்க நீங்க? காணும் பொங்கலுக்கு என்ன வாங்க வேஷம் போட்டுக்கிட்டு வந்தா மாதிரி நிக்கிறீங்க சார். நான் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்தா இந்த ஷேவிங் பண்ண தன்னை மூஞ்சில ஊத்தி கோழி திரண்ட மாதிரி முடிக்காம பாருங்க. இப்படி நசிங்கின தகர டப்பா மாதிரி இருந்தா அப்படித்தான் கேப்பாங்க. தப்பா நினைக்காதீங்க தம்பி, இவர் தான் இந்த வீட்டுக்கு ஓனர். நம்ப முடியலையே. பாவம் ஊமையா. காக்காவளிப்பா மென்டலா? இத நான் எதிர்பார்த்தேன் சார். பப்ளிக் எல்லாம் வந்து போறாரு சார். இப்படி கேரஸா ஓலா விட்டுருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டுவீங்க. நீங்களா? நீங்க எங்க? எங்க? ஆமாப்பா, ஏற்கனவே தெரியும் இவர. புரியலீங்களா தம்பி? 501 சோப்பு பார்த்தா யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. 501 சொல்றாரு. ஏங்க, அது 501 தான் டிசீஸ். 1000 துண்ணுங்க. ஒரு தடவை யூஸ் பண்றீங்க அப்புறம் விடவே மாட்டீங்க. இதெல்லாம் வேண்டாம் தம்பி, நாங்க அந்த சோப்ப போட்டே பழக்கம் ஆயிடுச்சு. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, இதனுடைய வெண்மையை நான் காட்டுறேன்.
இன்னமும் கசக்கலாம். தம்பி அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி கசக்கு கசக்குன்னு கசக்கி அற்புதமா வாஷிங் பண்றீங்க. நீங்க தப்பா நினைக்கப்படாது, இந்த வேட்டிய வாங்கினதுல இருந்து துவைக்கவே இல்லை. அவித்து கொடுக்கறேன், அர்ஜென்டா வாஷ் பண்ணி கொடுங்க. முதல்ல இதை முடிச்சு அப்புறம் உங்களுக்கு கும்பிக்கிறேன் சார். பாப்பா பாவாடைய கிழிச்சுட்டான். ஐயோ என் பொண்ணு பாவாடைய கிழிச்சுட்டா. இல்லையா நீங்களே கேளுங்க, ஒரு பொண்ணோட பாவாடையை கிழிச்சுட்டு ஓடுறான், அவனை சும்மா விட கூடாது. என் பொண்ணோட பாவாடையை கிழிச்சது நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொன்னேன், நீ ஊர் பூரா சொல்லிட்ட. யார் யார் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவா? கரெக்ட். ஐயா வாங்க நீங்களே சொல்லுங்க. போறால ஏயா கூப்பிடுற? ஒரு நாலு பேருகிட்ட சொன்னா தானே நியாயம் கிடைக்கும். ஐயா ஒரு பொண்ணோட பாவாடியை ஒருத்தன் கிழிச்சுட்டான்னு வச்சுங்க, அப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமோ? சுத்தம் அதான் சரி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பாவாடைய கிழிச்ச அந்த பரதேசிய பரவாயில்லன்னு விட்டுற கூடாது, அவனைய உனக்கு மாப்பிளை ஆக்கி காட்டுறேன். வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. இவர் தான் பொண்ணோட அப்பா. அது வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சொல்லீங்க. டிரைவர் வண்டியா தூரமா நேற்று கேட்டு கிட்ட இல்ல, காப்பி கொடுக்க சொல்றேன். இந்த சம்பந்தமே கேன்சல், அத்துட்டு வா போலாம். சம்பந்தமே வேண்டாங்க, இவனுக்கு என்ன சம்பந்தம்? அறிவு இருக்கா? இவர் தான் பையனோட அப்பா. அம்மாவதா டிரைவர்? ஏன் அண்டர்வார் போடலீங்களா? ஆமா எதை வச்சு நான் டிரைவர்னு நீ முடிவுக்கு வந்த சொல்லு. வண்டியை தள்ளிட்டு வந்தீங்களா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல யார் பார்த்தாலும் அப்படிதாங்க நினைக்க தோணும். நீ ஒருத்த கேட்டு கேட்டு நின்ன வாட்ச்மேன் நினைச்சுனா? ஏன் நினைய நினைக்கிறையா? நினைச்சு பாருயா. நினைக்கிறேன். கல்யாணத்தன்னைக்கு சம்பந்தி சண்டைன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே வச்சிருக்கோம், அப்ப சண்டை போடுங்க. இப்ப வாங்க. என்ன சொல்றீங்க? தெரியும். அதுக்காக உடஞ்ச கட்டில ஒட்டு போட்டு கொடுத்தீங்க, நாளைக்கு உற்சாகத்துல எகிரி குதிக்கும் போது கீழே விழுந்துட்டான்னா என் வம்சபுரி தேனி ஆகுறத. என் கல்யாணத்துல இதேதாங்க நடந்துச்சு. சும்மாரியா சம்பந்தி, எல்லாம் புதுசா வாங்கினது பாருங்க, பில்லு கூட இருக்குது. பில்லு எல்லாம் வச்சிருக்காங்க வடிவு. அம்மா பில்லையே பார்த்தது இல்லையான்னு? அதானே இந்த மாதிரி 1000 பில்லு நான் காட்டுவேன். அதானே என் மொண்டாட்டி யாரு, அவ மொட்டை தலையிலே ரெட்டை ஜட போடுவா. சொட்ட தலையா இருந்தா உலக அரைச்சிருவாங்க. இந்த நேரத்துல கழுத்து இருக்கிறேன். இல்ல இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட்னா நம்ம ஃபேமிலிக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை பத்தி எல்லாம் டீடைல்ஸ் உனக்கு சொல்லணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறா. என்ன சொல்லி சொல்லுங்க. அதாவது நீ போனோன்னு பால் எடுத்து குடிச்சிடாத, முதல்ல அந்த பொண்ணுக்கு கூடு. என்ன பேசிக்கிட்டு அவனை உள்ள தள்ளி கதவை சாத்துங்க. என்னது உள்ள தள்ளி கதவு சாத்துறீங்களா? தனியா என்ன பண்ணுவேன்? இல்லப்பா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20-30 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, உங்க அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். படிவு புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே ரூம்ல இருக்கணும், தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் நைட். இந்த ஈரவகை கதையில எனக்கும் தெரியும். வழக்கம் மாதிரி பேசிக்கிட்டு 4-7 வர வரைக்கும் அவ காத்துக்கிட்டா இருக்கும், அவளுக்கு எந்த சுகமும் கிடையாது. கொஞ்சம் கூட நல்ல இதே கூட மோசமாயிட்டேன். ஆன்பாவை அலறிட்டு இருக்கு, கன்னிராசி அங்க கலங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் ஒரு மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பண்ணிட்டோம்னா லைஃப்ல அங்க ஃபீலிங்கா இருக்கும்னு சொன்னேன். ஆமா தரமா. இந்த வீட்டுல என் குரலுக்கு எதிர்குரல் வந்துச்சு, நாக்கு இழுத்து வச்சிருத்துவேன். உனக்காக நான் ஊமையாக தயாரில்ல, ஓரம் கட்டி படுத்துக்கிறேன். ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ என்றாலே உமா உள்ளத்தை அள்ளி அள்ளி. நான் சாந்தி முகூர்த்தம் இல்லாம சங்கடப்பட்டு இருக்கேன், ஒரு சாங் கேக்குதா? போட. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? உன் சாந்தி முகூர்த்தத்துக்காக வாங்கின பால் பழ ஊர்வத்தி எல்லாம் வேஸ்ட் ஆகுதேன்னு உமா ஒரே நிமிஷம் நினைச்சா பாத்தியா? அங்கதான் எனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கடந்த 25 ஆண்டுகளில் கடந்த 20 நிமிடங்கள் தான் நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன் மகனே. பத்தியா பொட்டு உனக்கு என்னதான் இருக்கு? உனக்கு தான் ரொம்ப பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன். லைனா என்ன ஒரு 10 நிமிஷம் வெளியே விடு, பணத்தோட வந்து ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிடறேன். வெளியே ஜாமீன் விட சொல்றியா? இப்ப கோர்ட்லயே ஜாமீன் விடுறது கோடிக்கணக்கில் பணம் கேட்கறாங்க. ரீட் தி நியூஸ் பேப்பர். அவ்வளவு பணம் எங்கிட்ட நான் ஏங்க நினைக்கிறேன்? பொண்டாட்டி கூட ஆஸ்திரேலியா போய் அனுப்பி உனக்கு ஜாலியா கொண்டாட மாட்டேன். லைனா நான் வராம அந்த பொண்ணு உள்ள தவிச்சுட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி
ஏன் புழுகிற? அந்த பொண்ணு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ணா. பார்ப்பா, நீ திறந்து விடல, நான் இங்கேயே தூக்கு போட்டு தூங்கிடுவேன். ஐயோ மை சன், சென்டிமெண்ட் டச் பண்ணியா? இப்பவே வந்து நான் பூட்டு அடைக்கிறேன், இருவர சீக்கிரமா வந்துரு, சாவகாசம் பண்ணிடாத. என்ன தெரியுதா, சத்தியம் சத்தியம் சத்தியம். பேட்டா, என்ன இந்த கோலத்துல வந்திருக்கான்? என் எதிர்காலமே உங்க கையில இருக்குது, எனக்கு அவசரமா 25,000 பணம் வேணும். நொந்து போய் வந்திருக்க, எந்த நேரம் சிரிக்கிறையோ? காணு, இந்த கான் அவசரத்துக்கு கை கொடுக்கறான், ஆனா வட்டி ஒழுங்கா குடுக்கல, கழுத்து மேல கை வைக்கிறான். அடுத்த மாசம் அசலோட சேர்த்து கொடுத்துறியா? மறுபடியும் சொல்றான், வட்டி ஒழுங்கா குடுக்கல, நம்பிக்கை ஓட்டு மேல வர்றான். ஏற்கனவே நான் ஓட்ட பிரிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன், பிடிஞ்சிட போதியா? சீக்கிரம் குடியா. பணம் சரியா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உங்க மாமனார் எப்ப வந்தாரு? அவரு மானஸ் இல்ல, இப்பதான் வந்து ஜன்னல் வழியா வீசிட்டு போயிட்டாரு. என்ன கதவு திறந்து கிடக்கு? ஆமா, நீ எப்படி வெளியில வந்த? நான் இவருதான். என்ன விடிஞ்சிருச்சா? பாத்தீங்களா, பந்தல்ல குறைஞ்ச பவுன் விவகாரம் பாலையும் பழத்தையும் பிரிக்க போகுதுன்னு பயந்தீங்களே. இப்ப உங்க மாப்பிள்ளையுடைய கோலத்தை பாருங்க, புடவையை சுத்திக்கிட்டு நிக்கிறாரு. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? லுங்கி. லுங்கியா ராஜஸ்ரீ? ஆமாங்க, அது லுங்கி தான். அது சென்னை மலையில ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி எங்க ஃபேமிலிக்காகவே பரம்பரை பரம்பரையா நெய்யறது. ஆமாமா, பெரிய மைசூர் மகாராஜா ஃபேமிலி எல்லாம். ஆமா, அது சென்னை மலை லுங்கி, இது சின்னமல அங்கி. அம்மா, என்ன இந்நேரத்துல வந்திருக்கீங்க? கல்யாணத்துல குறைஞ்சோட நகைய இப்ப குடுத்துட்டு போலன்னு வந்தா? இல்லங்கம்பா, நேத்து குடுக்காம கேட்டீங்க, நீங்க குடுத்து கெடுக்க போறீங்களா? சம்பந்தி, அந்த வலையில குடுங்க, என் பொண்டாட்டி வந்த நானே கொடுத்தேன். உன் பொண்டாட்டி வந்த உடனே அவன் கையில கொடுத்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுதான் போவேன். கேளுங்க, அந்த நகையோட சேர்த்து நறுக்குன்னு கேக்குற 4 வார்த்தை எழுதி கொடுங்க, நானே படிச்சிடறேன். ஆமா சம்பந்தி அம்மா எங்கதான் போயிருக்காங்க? எங்கடா போயிருக்காங்க அம்மா? எங்க போயிருக்காங்க? வெளியூர் போயிருக்காங்க. எந்த ஊரு? எந்த ஊரு? காசிக்கு. ரொம்ப தூரம் அம்மா. எங்க போய் சொல்றீங்க? அத்தை வாக்கிங் தானே போயிருக்காங்க. நீங்க சொல்றதா ஷாக்கிங்கா இருக்கு. சம்பந்தி அம்மா வாக்கிங் எல்லாம் போவாங்களா? போவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சுகரு, டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காரு, அதனால வாக்கிங் போயிட்டு வார்த்தபடி வளையல வாங்கி கொடுக்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்ன இது, பொண்ண குடுத்துட்டு பொசுக்கு பொசுக்குன்னு வந்து நிக்கிறீங்க? நாங்க ஒன்னும் பொசுக்கு பொசுக்குன்னு வந்து நிக்கல, நீங்க கேட்டபடி வளையல குடுத்துட்டு போலான்னு வந்தோம். வளையலா? பாண்டி பாருங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, வெளியில வாங்க. என்ன பணியின் ஓரம் பிரிஞ்சிருக்கு, புது பணியம் தானே? மூக்குல வேற குங்குமம். உள்ள வாங்க. கெட்டப்ப வேலை பாட்டி வருது. பெரிய வீரபாண்டி கெட்டப்ப காட்டி கொடுத்துட்டாங்க.